பேசலாண்ணே, பேசலாம். உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய ஊழிய அனுபவங்களை பேட்டி எடுப்பதற்கு ஆண்டவர் ஒரு கிருபை பாராட்டினார். கர்த்தருக்கு ரொம்ப ஸ்தோத்திரம். நீங்கள் வந்துனே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முத முதல்ல எப்படி அறிந்து ஏற்றுக்கொண்டீங்க, அந்த அனுபவத்தை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கண்ணே. ரொம்ப நன்றிண்ணா. உங்களை மறுபடியும் இந்த வருஷத்தில் சந்தித்தல் மிகுந்த ஒரு ஆச்சரியம். உங்களுடைய ஊழியங்களை கொடுத்து கேள்விப்பட்டிருக்கிறேன், கலந்து கொண்டிருக்கிறேன். அநேக வருஷங்களாக நம்ம ரெண்டு பேரும் ஆவிக்குரியதில் ஒன்றாக பயணித்து கொண்டிருக்கிறோம். கத்தவர்கள் ஆசதிப்பறாக. ஒரு சமயம் என்னுடைய மூத்த அண்ணி அவர்கள் தன்னுடைய நகை எல்லாவற்றையும் கலட்டி அந்த பாஸ்டர்கிட்ட கொடுத்தாங்க. அவர் கேட்கல, இவங்களாக கொடுத்துருக்காங்க. சரி. அப்போ நான் எங்கள் அப்பா அம்மா அன்பு வச்சுருப்பேன், பாஸ் வச்சுருப்பேன். இது வந்து குடும்பத்தில் ஒரு பெரிய குழப்பம் வந்துச்சு. குடும்பத்தில் அப்பாவுக்கு சமாதானம் இல்லை. அப்பா வீட்டை விட்டு வெளியே போக நிலைமை வந்துச்சு. இந்த நகை பிரச்சனை. அப்போ இதுக்கெல்லாம் காரணம் யார்? இந்த சர்ச்சி தானே காரணம். ஓ, இந்த பாஸ்டர் தானே காரணம். அவர் பாஸ்டர் பால் கிருபாகரன். சரி. நல்ல நல்ல ஒரு சத்தியத்தை சத்தியமாக சொல்லக்கூடிய தேவன் மனுஷன். மறக்க ஆமாம், சென்னையில் மறக்க முடியாது. இனி ஊழியத்தை அதிகமாக நீ வளர்த்தவர் அவர் தான். அப்போது அப்படிப்பட்ட நாட்களில் நான் ஒரு முடிவு எடுத்தேன். பெந்தகோஸ் சர்ச்சி இருக்கக்கூடாது, எல்லா சபையும் தீ வச்சு கொளுத்தணும். எல்லா ஆவிக்குரிய சபையும் தீ வச்சு கொளுத்தணும் அப்படிங்கிற முடிவு பண்ணிவிட்டு நான் ஒரு பிரபல ஒரு நடிகருக்கு தலைவர் இருந்தப்பட்டனால என் நிறைய ஒரு கேங் வச்சுருப்பேன். அதெல்லாம் கேங்கெலாம் கூப்பிட்டு போயிட்டு இப்போ நான் ஒரு அடுத்த வாரத்தில் ஒரு சர்ச்சை தீ வச்சு கொளுத்தணும். நான் என்ன பண்ணுறேன், நான் போய் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணிட்டு வந்துடுறேன். எந்த இடத்துல ஏறி மணனை ஊற்றினா இந்த சபை தீ பிடிச்சி எறிஞ்சிட்டு பிளான் பண்ணிட்டு வந்துடுன்னு சொல்லிட்டு பயங்கரமான நல்ல திறந்து ஒரு ஆவிக்குரிய சபையை தீ வைத்து கொளுத்துவதாக தான் உள்ளே போனேன். சரி. 1985 டிசம்பரில் போயிருந்தேன். சரி. அப்போ அவர் செய்தி கொடுத்துருந்தார். என் நோக்கெல்லாம் அப்படியே அப்படியே மேலே பார்க்குறேன், இப்படி ஏறலாமா அப்படி ஏறலாமா, யார் எங்கே வேலையை கச்சிதான் பிடிக்கலாம், யார் யார் எங்கே நிறுத்தணும், யார் யார்ட்டையும் மாட்டிக்கூடாது, யார் தீ வச்சு கூட தெரியக்கூடாது அப்படிங்கிற பிளான் பண்ணுறதுக்காக அப்படி யோசிச்சுட்ருக்கேன். திடீர்னு ஒரு வார்த்தை வந்துச்சு, இந்த களிமேல் மோதுகிறவன் ஒருங்கி போவோம், இது எவன் மேல் விழுமோ அதை அவன் நசிக்கி போடும். அப்படி என்னுடைய அந்தரங்க வாழ்க்கையை அதை செய்தி அப்படியே ஒவ்வொன்றா பிட்டு விட்டு வச்சார். அதுக்கப்புறம் தான் நான் யாருன்னு கண்டுபிடிச்சேன். அந்த செய்தி மூலமாக நான் ஒரு பாவி என்பதை கண்டுபிடிச்சேன். எனக்கு சமாதானமே இல்லை. அதனால் சரி செத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடற்கரைக்குன்னு ஒரு நேரம் ஓடி போனேன், சமாதானம் இல்லாதனால. அதற்கு பிறகு தான் சரி சாக வேண்டாம், சரி ஒரு வாரம் கழித்து செத்துடலாம் அப்படின்னு சொல்லி வீட்டில் இருந்து கொடுத்த பொழுது ஒரு நாள் நைட்டு 12 மணி இருக்கும், ஆண்டவர் எனக்கு தரிசனம். ஆமென். ஒரு வெளிச்சம், அந்த வெளிச்சத்தில் என் மனசில் அப்படியே குளிர்ந்து போச்சு. அந்த வெளிச்சத்தில் ஒரு சத்தம், உன்னுடைய எல்லா பாவங்களையும் நான் சுமந்து விட்டேன், உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவக்கி உன் வார்த்தை நிமித்தன வந்தேன், இதுவரை கூட விட்டு வச்சிருக்கிறேன், ஆகவே உன் பாவத்தெல்லாம் மன்னிச்சிட்டேன், இன்று முதல் நீ என்னுடையவன் என்கிற வார்த்தை எனக்கு கொடுத்தார். அதுக்கு பிறகு என் வாழ்க்கையில் சுபாவங்கள் மாறிச்சு. சுபாவங்கள் மாறிச்சு. கர்த்தர் தொடும்போது தான் மாற்றம் வரும். சுபாவங்கள் மாறிச்சு. அதுக்கு பிறகு சினிமா விட்டேன். அப்புறம் அதுக்கப்புறம் 1985 செப்டம்பர் மாதம் எனக்கு திருமணம் ஆயிடுச்சு. அந்த நாட்களில் திருமணம் ஆன பிறகு 1985 டிசம்பரில் ஒரு வருஷம் கழித்து நான் என் மாணவி என்னுடைய காலஞ்சின டேவிட் அண்ணன் இத்ராஜ் அவர்கள் அவருடைய மாணவி என்னுடைய அப்பா அத்தனை பேரும் பாஸ் பால்கிறவர் மூலமாக முழுகி எடுத்தோம்.